மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய வேலை கொடுக்கும் திட்டம், ரோஜ்கார் மேளா என்று சொல்லக்கூடிய வேலை கொடுக்கும் அந்த திட்டத்தினுடைய 9வது பாட்டு கிட்டத்தட்ட 9 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு நாடு முழுவதும் 51,000 பேருக்கு இன்றைக்கு வேலை அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் இன்றைக்கு நம்மளுடைய கோயம்புத்தூர்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமதி வாணி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கோவை பகுதியினுடைய போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு கோவையில் பொறுத்தளவுக்கு போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தமான அவர்கள் அதிக அளவில் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 280 பேர் இங்கே ஆர்டர் வாங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த ஆகஸ்ட் 2022 செங்கோட்டையில் மக்கள் மத்தியில் ஒரு வருடத்திற்குள் 10 லட்சம் பேருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்படும், வேலை கொடுக்கப்படும் என்ற அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். சொன்னதை சொன்னபடி கிட்டத்தட்ட 9 லட்சம் பேருக்கு இன்றையோட வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் ஆகஸ்டில் சொன்னார், நவம்பரில் ஃபர்ஸ்ட் வேலைவாய்ப்பு அந்த முகாம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த முகாமோட 9 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 லட்சம் பேருக்கு இன்னும் 2 முகாம்கள் இருக்கிறது. அந்த முகாம்களில் 10 லட்சம் பேருக்கும் கொடுக்கப்படும். அதே போல மத்திய அரசாங்கத்தில் 10 லட்சம் பேருக்கு கொடுக்கறதோட இல்லாமல் என்டிஏ அரசாங்கம் எங்கெங்க இருக்கிறதோ அந்த அரசாங்கங்கள் அந்தந்த ஸ்டேட்ல அவர்களும் இந்த வேலைவாய்ப்பு முகாம்களில் கலந்து கொண்டு வேலைகளை கொடுக்க வேண்டும் என்பது, அதுவும் அந்த அந்த அரசாங்கம் மாநில அரசாங்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு இளைஞர்கள் ஒரு இந்தியா புது இந்தியாவை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த இந்த 9 ஆண்டுகளில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையின் கீழ் இந்த அரசாங்கம் சேவை, குட் கவர்னன்ஸ், ஏழை மக்களினுடைய நலன் அதை மையமாக கொண்டு இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சந்திராயன் 3 மிஷன் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை கொடுத்தது. அதே போல G20 இன்றைக்கு உலக நாடுகள்லாம் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். G20 ஒரு மாநாடை இந்தியாவில் ஒரு சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறார். அதற்கு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு உலக நாடுகளினுடைய தலைவர்கள் பெரிய ஒரு வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த G20 நாம் அனைவரும் என்ன ஒரு சிறப்புனா, இது மக்களினுடைய பங்களிப்போடு ஜெனரல் லோக் பாக்தர் என்று சொல்லுவார்கள், இந்தியாவில் இருந்த அனைத்து முக்கியமான பகுதிகளிலையும் கூட இந்த G20 மாநாடுகள் நடந்தது. இதே இடத்துல தான் நம்மளுடைய Y20 என்ற அந்த G20 சம்பந்தமான ஒரு மாநாடு நடந்தது. கோயம்புத்தூரில் Science20 மாநாடு நடந்தது. அக்கா அவர்கள் வந்து Y20 என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய மகளிர் சம்பந்தமான அந்த மாநாடுகள் நடந்தது. L20 என்று லேபர்கள் சம்பந்தமான மாநாடு நடந்தது. இதெல்லாம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவினுடைய அனைத்து பகுதிகளிலும் நடந்தது. நம்மளுடைய சென்னையில், நம்மளுடைய கோயம்புத்தூர்ல, நம்மளுடைய கொச்சின்ல, மகாபலிபுரத்துல இப்படி இந்த G20 வந்து ஒரு உலக அளவிலான மாநாடு. அந்த மாநாடை நம்மளுடைய மக்கள் பங்கு பெறுந்து அளவுக்கு ஒரு பெரிய மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். அதுல நம்ம எல்லாம் ஒரு பார்ட், நம்ம எல்லாம் ஒரு உறுப்பினர் என்பதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கிறது, கர்வத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த தேசம் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நாம் பார்த்தோம். 2 நாளைக்கு முன்னாடி வந்தே பாரத் ரயில்கள் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடக்கி வைத்தார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு 2 இருந்தது, இப்போ 2 வோட 4 வந்தே பாரத் ரயில்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே சென்னை கோயம்புத்தூர், சென்னை மைசூர், இப்போ சென்னை திருநெல்வேலி, அதேபோல சென்னை விஜயவாடா, இவ்வாறு 4 வந்தே பாரத் ரயில்கள். இந்த வந்தே பாரத்தினுடைய ரயில்களினுடைய சிறப்பு நம்மளுடைய உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது. குறிப்பாக நம்மளுடைய சென்னை ICFல தயாரிக்கப்பட்ட இந்த வந்தே பாரத் ரயில்கள், இது வந்து இந்தியா மட்டுமல்லாமல் உலகத்திற்கும் மேக் இன் இந்தியா திட்டம் பிரதமரனுடைய கனவு. நம்மளுடைய பொருள்கள் எப்படி நம்மளுடைய திருப்பூர் பொருள்கள் உலகம் முழுவதும் சென்று சேர்கிறதோ, எப்படி நம்மளுடைய கோயம்புத்தூர் பொருள்கள் உலகம் முழுவதும் சென்று சேர்கிறதோ, அதே போல இந்தியாவில் இருக்கிற அனைத்து பொருள்களும் வெளிநாடுகளுக்கு போக வேண்டும். இன்றைக்கு நம்ம சென்னை ICF இருந்து ரயில் பெட்டிகள் வெளிநாடுகளுக்கு போவது நமக்கெல்லாம் பெருமை. சகோதரர்களே, இன்றைக்கு இந்த நாடு ஆசாதிக்கு அமிர்த் மகா உற்சவம் 75வது ஆண்டை கொண்டாடிவிட்டு நாம் அமிர்த்கால் என்று சொல்லக்கூடிய 100வது சுதந்திர தினத்தை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கிறோம்.
ஒரு வளர்ந்த நாடாக வளர்ச்சி அடைந்த நாடாக நாம் அனைவரும் இன்றைக்கு இளைஞர்கள் நாம் பார்த்தோம். இந்த ரோஜ்கார் மேலால அனைத்து இளைஞர்களும் ஒரு உத்வேகம், ஒரு புதிய இந்தியா, இந்த புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் இளைஞர்களுடைய பங்கு. அதனாலதான் 2014க்கு முன்னாடி வெறும் 500 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 120,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள். இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுடைய நிறுவனர்கள் சிஇஓக்கள் பார்த்தா எல்லாமே யங்ஸ்டர்ஸ், 30 வயசுக்கு கீழே உள்ளவர்கள். இன்றைக்கு ஸ்பேஸ்ல வெறும் 4 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருந்தது. இன்றைக்கு 120க்கு மேற்பட்ட ஸ்டார்ட் அப் யூனிகார்ன் கம்பெனிகள் இந்த இதில் இருக்கிறது. இன்றைக்கு ஸ்பேஸ் என்னுடைய எக்கானமி ஒரு பெரிய எக்கானமியாக வளர நாட்களில் வளர்ந்து இருக்கிறது. அதனால் நாம் ஒரு புதிய தேசம், புதிய இந்தியா, புதிய பாரதத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். பிஜேபி ஏடிஎம்கே தேசிய தலைமை முடிவு செய்ய, நான் இப்பதான் நான் சொன்னேன், இது வந்து ஆபீசர்லாம் இருக்காங்க, இது வந்து அரசியல் சம்பந்தமான வேலை வாய்ப்பு சம்பந்தமான. நீங்க மீனவர்கள் பொறுத்த அளவுக்கு தொடர்ந்து இந்த மீனவர்களுடைய படகுகள் பிடிக்கப்படுகிறது. உடனடியாக நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தலையிட்டு அவர்களுடைய படகுகளை மீனவர்களை மீனவர்களை நாம் மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இது இரு நாடுகளுக்கு இடையில நாம் டிப்ளமேட்டிக் மூலமாக பேசி, நீங்க 2014க்கு முன்னாடி தொடர்ந்து மீனவர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. ஆனால் 2014க்கு பிறகு ஒரு மீனவர்கள் கூட கொல்லப்படவில்லை என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, மீனவர்கள் மேல அதிக அக்கறை கொண்ட நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மீனவர்களுக்காக புதிய அரசாங்கத்தை, அதாவது புதிய ஒரு அமைச்சகத்தை கொடுத்தார். அமைச்சகத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் முதல் முறையாக 20,000 கோடி ரூபாய் பிஎம்எம்எஸ் என்று சொல்லக்கூடிய 20,000 கோடி ரூபாயில அந்த திட்டத்தையும் கொடுத்து, அதே போல மீனவர்களுடைய படகுகளை அவர்களுக்கு கம்யூனிகேஷன் டிவைஸ் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 17 கோடி ரூபாய் அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ்க்கு நாம் கொடுத்திருக்கிறோம். அதனால மீனவர்களுடைய பாதுகாப்புல இந்த அரசாங்கம் மிக கவனமாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்களை மீட்டு கொண்டு வருவதில் துரிதமாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். பொது வெளியில விமர்சிக்க உங்களுக்கு முடியுது, ஆனா உங்களுடைய கூட்டணி பிரச்சனை குறித்து பேசும்போது ஏன் தயங்குறீங்க? இதுதான் நேற்று நம்ம எங்களுடைய மாநில தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது சம்பந்தமாக எங்களுடைய ஆல் இந்தியா தலைமை ரொம்ப அவர்கள் கருத்துக்களை சொல்லுவார்கள், அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுப்பார்கள். எதிர்கூட்டணியுடைய இல்ல, நான் தான் சொல்லிட்டேன். நன்றி.